துன்புறுத்த நேரத்தில் விலங்கேற்ற தான் நன்மை கொள்ளுன்னு சொல்றாங்க, அது உண்மையா ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நந்தினி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஐயா காமாட்சி விளக்கு இரண்டு விளக்கு ஏற்றலாமா, ஏற்றி வந்த பித்தளை விளக்கு எடுத்து வைத்து வெள்ளி விளக்கு ஏற்றலாமா? விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே தான் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 100% நல்லது. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, பிரம்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முகூர்த்தமாகும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 கிரகத்துடைய சாயலும் சக்தியும் அப்படியே ஒன்னா சேர்ந்து குவியறது, அதாவது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம கிரகங்கள் சுத்திட்டு இருக்கு, அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதான் ஒரு ஒரு கிரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணும், ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது அதோட கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் இல்லை சொல்லிட்டு இருக்கு, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் ஸ்டாப், எல்லாம் ஸ்டாப் ஆகி ஒன்று அப்படியே பூமிக்கு வந்து விடும் ஒரே ஷார்ப்பாக. அப்போ அதேமாதிரி எல்லா கிரகத்துலேருந்து வந்து அந்த முகூர்த்தமாகிறது தான் பிரம்ம முகூர்த்தம். அப்போது பிரம்மம் என்றால் அண்டம் உலகம் எல்லாமே சேர்ந்த கிரகங்கள் எல்லாமே குறைக்கும். அந்த பிரம்ம வந்து நம்மளுடைய பூமியில் வந்து அந்த டைமில் வந்து முகூர்த்தமாகுவதால் 3 வகையான முகூர்த்தம், அதான் அந்த 3 முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அண்டம் கண்டம் பிண்டம், இந்த மகாசக்தி சக்தி மகா யோக சக்தி, இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும் பூமியில். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதுனால், விளக்கு என்பது துன்பத்தை விளக்கும், அதனால் விளக்கு ஏற்றிட்டு நம்ம அக விளக்கும் அந்த நேரத்தில் முடிச்சிருக்கும். இரண்டு விளக்கு நீங்கள் ஏற்றுற விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துரியம் வந்து அவ்வளோ அழகாக தாமரை மாதிரி விரிஞ்சிருக்கும். இந்த விளக்கு ஏற்றிருக்கீங்க, இந்த விளக்கு துரியத்தில் ஏற்றுற விளக்கு உங்கள் உயிர் விளக்கு ரெண்டும் என்ன பண்ணும், அப்படி அப்படி சேரும். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அவ்வளோ அழகாக இருக்க குவிஞ்சிருக்கக்கூடிய அந்த மென்மையான அல்ட்ரா வயலட் அந்த இடத்துல இருக்கும். அல்ட்ரா வயலட்லேருந்து இந்த விளக்கு போய் எடுத்துகிட்டு வரும்பொழுது இது அவ்வளோ நம்மளுடைய உள்ள விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆன்ம விளக்கு, அது அவ்வளோ பவர் ஆகும். அதனால் வந்து நம்ம அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து மைண்டில் வச்சு நம்ம அதை செஞ்சாக்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வீட்டுக்கும் நல்லது. ஸோ அதனால் இது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றலாம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது, அது பாசிட்டிவ்ல டபுள் பாசிட்டிவ். அதேமாதிரி காமாட்சி விளக்கு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்களா, நம்ம கார்த்திகை விளக்கு எத்தனை வேணால் ஏற்றலாம், எத்தனை வீடு ஃபுல்லாக ஏற்றோம் இல்லையா, அதுமாதிரி ஏற்றலாம், ரெண்டு விளக்கு ஏற்றலாம் தப்பே கிடையாது. அதேமாரி வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்தையும் ஏற்றுங்க, நீங்கள் வெள்ளி விளக்கு ஏற்றுனா வெள்ளி விளக்கையும் ஏற்றலாம். ஏன்னா விளக்கு எந்த எத்தனை விளக்கு வீட்டில் எரிகிறதோ அத்தனையுமே நன்மைக்கு தான், அது துன்பத்தை விளக்கி கொண்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு டார்ச் அடித்தா ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும், ரெண்டு டார்ச் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், எல்லாரும் சேர்த்து ஒரு டார்ச் அடித்தா அந்த வீடே வெளிச்சமாகும் இல்லையா. அதுமாரி தான் காமாட்சிங்கிறது, காம ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வந்து இந்த எல்லா ஆட்சியும் வந்து ஒன்று சேரக்கூடிய விஷயம் தான் காமாட்சி விளக்கு, அம்சம் அதோட அமைப்பே வந்து பார்த்திங்கனாக்கா கலச அம்சம். ஸோ அப்போ ஒரு கலசம் வச்சா எந்த அளவுக்கு சக்தி வரும், இன்னொரு கலசம் வச்சா எந்த அளவுக்கு சக்தி வரும், அதே மாதிரி தான் நீங்கள் காமாட்சி விளக்கு ரெண்டு ஏற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஏற்றிட்டு இருக்க விளக்கை நம்ம கழுவி மூட்டை கட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த விளக்கை இன்னொரு வெள்ளி விளக்கை ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஒன்று வந்து சாமி ரூமில் ஏற்றுங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இப்போலாம் மாடமே வைக்கிறதே இல்லை. ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றலாமான்னு. நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கும், அதில் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. இப்போலாம் அது வந்து கிராமத்தில் கூட பார்க்க முடியல, ஏன்னா புதுசாக புதுசாக வீடு கட்டுறாங்க, அதெல்லாம் போச்சு. இந்த இரண்டு விளக்கு ஏற்றிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது எங்கெங்கேயோ போயிட்டு வெளில போயிட்டு வருவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கலாம், அந்த பாசிட்டிவாக இருக்கலாம். இப்படி உள்ளே நுழையும் போது அந்த ரெண்டு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து பிரைமேட் டைப்பில் இருக்கும் அதோடைய இதே பார்த்தீங்கன்னா. அப்போ உள்ள அந்த ஹீட் எனர்ஜி, பொலோட்டனிக்கல் எனர்ஜி, அந்த புட்டானிக்கல் எனர்ஜி, இது எல்லாமே என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிட்டுருக்கும் அப்படியே அப்படியே. இப்போ இந்த ட்ராயிங்கில் அந்த விளக்கு ஏரியும் பொழுது அந்த விளக்கோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா இப்படி குவிஞ்சு இப்படி வெளில வந்து நிற்கும். அப்போ ரெண்டு சைட்லேருந்து ஒரு ரெண்டு டைனமோ வந்து இப்படி நின்று முகூர்த்தமாக இப்படி நிற்கும். அப்போ உள்ளே நம்ம போகும் பொழுது யாராவது உள்ள விளையிறாங்களே வீட்டுக்குள்ளே சாயந்தர நேரத்தில், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் விளக்கு ஏற்றிருப்பாங்க, ரெண்டு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உள்ளே போகும்பொழுது நம்ம ஹார்ட் சக்ரா இருப்பாருங்க, அது டக்குன்னு அதை வந்து பஞ்ச் ஆகி நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எடுத்து அங்கேயே டெமாலிஷ் ஆயிரும். அப்போது நம்ம உள்ள விளக்கு ஏதாவது பிரச்சனையில் இருந்தாலோ இல்லை டஸ்ட்டாக இருந்தாலோ எங்கேயோ போய் நம்ம சில விஷயங்களை போயிட்டு நம்ம வாடிக்கிட்டு வந்தாலோ எத்தனையுமே கிளியர் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போவோம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் அந்த டைமண்ட் அந்த சிஸ்டம் இருக்குன்னே தெரில, மறந்து போச்சு, பேருக்கு ஒரு வச்சுருக்காங்க, சில பேர் வீட்டில் இருக்காது, என்னன்னே தெரில, அங்கே தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தது. விளக்கு ஒன்று தான், ஆனால் துன்பம் விளக்குவதற்கு இந்த டைமண்ட் சைஸில் வச்சு பண்ணுறதுலாம் இப்போ யாருமே இல்லை. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் இருந்தது உண்மை, ஆராய்ந்து பகுத்தறிவோடு ஒரு 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 மாடம் நம்ம நினச்சிட்டு போது ஒரு செல்ஃபு, அதனால் விளக்கு வச்சுருக்கேன் அப்படி இல்லை, வச்சாங்க பாருங்கள் டைமண்ட்.
டைமண்ட்ல போடும்போது மூணு அடிச்சு மூணு அடிச்சு அந்த ஒளி கதிர்கள் அடிச்சு ஒளி அலை ஒளி அலையோடு சேர்ந்து நேராக வந்து நம்மளை கிளியர் பண்ணும். ஸோ அதனால விளக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை ஏற்றியும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு விளக்குலையும் இந்த எண்ணெய் முறைன்னு ஒன்று இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னாக்க நெய் ஊற்றலாமா, இல்லை அந்த அஞ்சு தீபம் அஞ்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க, ஐந்து எண்ணெய் போட்டு ஊற்றலாமா, இல்லை வெறும் இழுப்பண்ணை மட்டும் ஊற்றலாமா, இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதில் தான் டிஃப்ரென்சியேஷன் இருக்கே ஒழிஞ்சி மற்ற விளக்கை வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு ரெண்டு ஏற்றலாமான்னு தாராளமாக ஏற்றலாம். ஸோ அப்போ காமாட்சி விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்பொழுது எனக்கு இன்னொரு டிப்ஸ் ஞாபகம் வருது. தேங்காய் அதாவது ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதீத சக்தி வேணும், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வ கடாட்சம் இருக்கணும், குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தட்டில் பச்சரிசியில் ஒரு தேங்காய், இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணிங்கன்னா குடுமி எப்பிச்சிருங்க. இப்போ இந்த மூணு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேன் மிளகு இல்லைன்னா ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த விளக்கை கீழே விடாமல் பெரிய விளக்காக இல்லாமல் நார்மல் காமாட்சி விளக்கு இருக்குது பார்த்திங்களா, இல்லை நார்மல் எந்த விளக்காக இருந்தாலும் தேங்காய் மேலே ஒரு மேல் நோக்கி எறியக்கூடிய ஒரு விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு அது மேலே அழகாக வச்சு செட் பண்ணிடுங்க. கீழே விடாமல் நீங்கள் கட்டிட்டாலும் சரி ஏதாவது ஒரு இந்த தேன் மிளகுலாம் நல்லா அழகாக ஒட்டியிருக்கும். பட் ஹீட்டில் என்ன பண்ணும், உங்களுக்கு அது இந்த ஹீட் தேன் மிளகு உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது உழுகாமல் கீழே வந்து பச்சரிசியில் தேங்காய் அழகாக நிற்கும். இந்த தேங்காய் மேலே நம்ம வந்து இந்த விளக்கு வந்து உழுகாமல் உங்களுடைய இதில் வச்சுருங்க. அப்படி ஏற்றி பாருங்கள், இன்னும் அதிக பலன் கொடுக்கும் தேங்காய் விளக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்க ஏன் அப்படின்னா இந்த விளக்கை கேட்கும் பொழுது அந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி ஏற்றும் பொழுது அண்டை விளக்காக மாறும், ஆண்டை விளக்காக மாறும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட் எனர்ஜியோட அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸாகவே இருக்கிறோம். மூன்று கண் நம்மகிட்டையும் ஒரு பார்த்திங்கன்னா மூணு கண் இருக்கும். ஸோ இதுவும் தேங்காய் தான், அதுவும் தேங்காய் தான். எண்ணெய் அலைகள் டிரான்ஸ்மிட் ஆகும், உங்களுடைய எண்ணங்கள் அந்த தேங்காய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு எறியும் பொழுது அந்த துன்பம் அது பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு வந்து மேனிஃபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விளக்கு மட்டும் கீழே விழுந்துடாமல் அழகாக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அதை ஒட்ட கம்ஸ் நிறையாவே கிடைக்குது இன்றைக்கி, இல்லைன்னா அனபாண்டு இருக்குது அந்த தேங்காய்க்கு மேலே அந்த விளக்கை ஒட்டிக்கணும். அனபாண்டு இருக்குது, இன்னொன்று எம்சில் பெஸ்ட்டு, எம்சில் ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் அதாவது இந்த மூணு ஓட்டை அடைச்சிடக்கூடாது. மூணு கண் இருக்குது பார்த்திங்களா, அதை அடைக்காமல் மேலே அப்படி வச்சு அந்த விளக்கை வச்சு செட் பண்ணி எம்சில் வச்சு நல்லா இறுகி காஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த விளக்கை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். எப்பயாவது விளக்கும் போது மட்டும் நீங்கள் அந்த க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதேமாரி ஒட்டி வச்சுக்கலாம். ஆக இந்த தேங்காய் விளக்கு மிகவும் சூப்பராக இருக்கும், வாஸ்துக்கு மிகப்பெரிய நல்லது. வாஸ்து